மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. மட்டன் தலைக்கறி சூப்பரா இருக்கு. பிரான் சூப்பரா இருக்கு. இப்படி நார்மலான ஒரு நெத்திரி தான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல் வரல. ஹலோ வணக்கம். ஜிஎம்கே நீங்கள் பார்த்துக்கிற எல்ஜிஎம்கே சேனல். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோவா சத்தம் போட்டு பேச முடியல, நாய்ஸ் மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து லைட்டாக மெதுவாக பேசிகிட்ருக்கேன். சரி ஓகே, அதான் மாதிரி வந்து இப்போ தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் காட்டினாங்க. நீங்கள் இது வைக்கணும் ஏன்னா பிக்சர் வந்து டிஸ்பிளேல போடுறேன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெண்டு பேர் தான் நான்வெஜ் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வெஜ் தான் சாப்பிடுவார். ஸோ அவர் வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணது போக ஒரு நாலஞ்சு ஸ்டார்டர் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன ஐட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்குறேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விமலம் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகரில். ஸோ லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆக்சுவலாக ரொம்ப பிஸியான ஹோட்டல், ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. நாங்களே லைனில் நின்று தான் உள்ளே வந்தோம். ஓகே, மீல்ஸோட சேர்ந்து ஒரு கோலி சோடாவும் தரேன். நீங்கள் அதே மாதிரி பேர் வச்சிங்க. ஸ்மோக் அப் மோக்கி பேர். ஸ்மோக்கில் இருந்தால் பண்ணலாம் பார்த்துருக்கோம். ஸ்மோக்னா வீட்டை வேணால் கொளுத்தலாம் நம்ம. அவங்க தெரிஞ்ச ஸ்மோக் தெளிவாக சொல்லுங்க. என்ன வைக்கப்படாதீங்க, நான் வைக்கவே எல்லாம் பேசல. சொல்லுங்க ப்ரோ. இல்லை ஒரு பேர் என்ன? கீரை கூட்டு. இது வந்து பொரியலா? உருளைக்கிழங்கு பொரியல். மட்டன் ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். நான்வெஜ் மீல்ஸில் வெஜ் மீல்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா குழம்பு மட்டும் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாம். கறி குழம்பு, சிக்கன், மட்டன், கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாமா? மற்றபடி சேம் அதே தான். நாங்கள் ஆர்டர் பண்ண சைடிஷில் வந்து ஃபஸ்ட்டு மட்டன் தலைக்கறி, ஸோ அது வந்திருக்கு. அடுத்து ப்ரான் தொக்கு ஆர்டர் பண்ணோம். ஸோ ப்ரான் தொக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மீல்ஸ் சாப்பாடு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். ஸோ சிக்கன் குழம்பு பார்ப்போம் எப்படிங்கன்னு. மட்டனா? சிக்கன் இல்லாது சிக்கன் இல்லை, சாரி, இது மட்டன் குழம்பா? சிக்கன் குழம்புன்னு சொல்லிருக்கேன். ஆ, காலவன் மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. மட்டன் கேவிலே வந்து பீஸ் போட்டிருக்காங்க. மட்டனா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. சரி, மட்டன் தலைக்கறி பாப்பா பிடிக்குங்க. மட்டன் தலைக்கறி சூப்பராக இருக்கு. பயம் இது தப்பான டிஷில் வாங்கிடுச்சு. ப்ரான் ப்ரான் சூப்பராக இருக்கு. தப்பான ஆளுக்கு இன்பாக மாட்டேன். ப்ரான் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா மாவு மாதிரி இருக்குது, ஸ்மெல்லே வரல. மட்டன் கிரேவி எடுக்கிற மட்டன் பீஸ் வந்து நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துச்சு. Thank you.
அடுத்து ரெட் சில்லி ட்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நார்மலான ரொட்டி இருந்தாலும் ப்ரான் சூப்பராக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி இட்லி நார்மலான ஒரு நெத்திலி தான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல் வரல. வேற ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து மூணு சைடு ட்ரை பண்ணோம். அடுத்து காடை இருக்கு. அடுத்து காடை ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இப்போ காடை வந்து ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு லெக் மட்டும் எடுத்திருக்கேன் காடை லேக்கு. காடை ஃப்ரை சூப்பராக இருக்குது. நல்லா எலும்பு வந்து கூட நல்லாவே பொரிஞ்சிருக்கு. காடை ஃப்ரை அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எலும்பு எடுத்து வைக்க தேவையில்ல. எல்லாத்தையும் எப்படியும் கடித்து நுணுக்க உள்ள தலை வேண்டிதான். அடுத்து மீன் குழம்பு இருக்காங்க ரைஸ்க்கு. கிரேவி ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பு கடையில் நல்லா ரெட்டிஷாக இருக்குது. மசாலா நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். மனமும் சூப்பராக இருக்குது. அந்த மீன் குழம்புக்கே உண்டான ஒரு மனம். நல்லா புளிப்பு நிறையாவே இருக்குது. ஃபிஷ் பீஸ் போட்டிருக்காங்க. பீஸ் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆனால் குழம்பு வந்து கிரேவி நல்லா இருக்கும். இந்த கலரே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கஸ்டமர் சர்வீஸ் தான் கொஞ்சம் பூரா இருக்குது. கிட்ட 7-8 டேபிள் இருக்குது. வெறும் 2 ஆளில் இருக்காங்க சர்வ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் ஆகுது. அங்கே வந்து கொடுத்துட்டு போகிறேன். நல்ல வேலை எங்களுக்கு எல்லாமே ஓரளவு கொடுத்துட்டாங்க கோய்க்கா. அதனால் நாங்கள் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம். ரைஸ் சாப்பிட்டு முடிச்சு 5 நிமிஷம் ஆகுது. இது ரைஸே வரல. வந்து கேட்கவும் இல்லை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. என்ன சாப்பிட்டாலும் அந்த பிராணோட டேஸ்ட்டு கீழ் கொடுக்கவே முடியல. கொஞ்சம் மட்டும் அந்த ரசம் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் எப்படி பார்க்குறாங்க. முன்னாடி கொஞ்சம் பிராணம் சாப்பிட்டு டேஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரசம் எடுத்துருக்கோம். அது எவ்வளோ பெரிய பீஸுங்க. ஃபஸ்ட்டு பீஸ் காடை வருது. சூப்பராக இருக்கு. மீனோட சேர்ந்து ஒரு கோழி சோடா வருது. நான் வந்து பன்னீர் சோடா சொல்லியிருக்கேன். காடப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடிச்சு பிரித்து மேஞ்சிட்ருக்கேன். ஒரு பன்னீர் சோடா இலவசம் கிடையாது. அந்த 200 ரூபாய்க்கு என்ன மொத்தம் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெமன், பன்னீர் அண்ட் ஆரஞ்சு. நான் வந்து பன்னீர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏன்டா வாட்ட சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல அந்த மாதிரி கிரேவி இருப்பான். காடை ஃபுல்லாக நான் சாப்பிட்ருக்கேன். ஏமாற்றிட்டாங்க. கூட போன சாப்பிடுவீங்க. அடுத்து எத்திரியில் கொஞ்சம் மீதி இருக்குது. எத்திரி எடுத்துக்கவே இல்லை. அதே ஃபுல்லாக நான் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஃபிஷ் வெரைட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் அதிகமாக கிடைக்காது. இப்போ வெளில எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கிடைக்குதோ கடை பக்கம் ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். ரைஸ் கம்மியாக தான் சாப்பிட முடிஞ்சு. பட் நான் சைட் டிஷ் எடுத்துகிட்டு எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் ப்ரோ. முடிச்சு விடுங்க ப்ரோ. சரி போதும், இப்போ இதில் எல்லாம் காலி ஆகிடுச்சு. இது வெஜ் வெரைட்டின்றதான் நான் டச் பண்ணல. சைஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அது இறங்க மாட்டேங்குது மேலே. எப்படி புகை வந்துச்சா? ப்ராக்டிஸ்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போதா இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் டைம்லாம் ப்ரோ. ஊரில் தான் நம்ம கோடை சோடே கோடை கிடைக்காதோ இந்த மாதிரி கூட பாருங்க. இந்த இந்த பக்கம் பார்த்தீங்களா, இப்படி வச்சு குடிக்கணும். இந்த இது இப்படி வச்சு குடிச்சிங்கன்னா குடிக்கும்போது நடச்சுக்கும் தண்ணி உள்ள. சோடா சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு ஃபுல்லாக விருந்து சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிட்ட ஒரு 20 நிமிஷம் மேலே வீடியோ இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுறேன், பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி. எப்படி ஒரு மீட்டிங் நடந்து குட் வீடியோ லைக் திஸ் ஏதாவது ரெஸ்டாரண்ட் வந்து அண்ணா நகர் ஏரியாவில் ட்ரை பண்ணால் கேட்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதே போய் ட்ரை பண்ணலாம். அதாச்சு வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு மீட்டிங் நடந்து குட் வீடியோ லைக் திஸ் அங்கே மேக்ஸ் நம்ம ஜிஎம்பி, நீங்கள் பார்த்து ரியல் ஜிஎம்பி சேனல். பாய் பாய்.